சினிவூட் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். குக் வித் கோமாளி புகழனுடைய செயலை பார்த்து அதிர்ந்து போன ரசிகர்கள், அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லி கூறிட்டு இருக்க ரசிகர்கள், இதை பற்றி தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தொலைக்காட்சிகளில் முக்கியமான தொலைக்காட்சியாக இருப்பது தான் விஜய் தொலைக்காட்சி. அதோட விஜய் டிவியில ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் சீரியல்கள் என்பன மக்களை பெரிதுமே கவர்ந்திருக்கிறது. அந்த வகையில மக்களால் அதிகம் விரும்பி பார்க்கும் ஷோவாக இருப்பது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. மேலும் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இதுவரைக்குமே 2 சீசன்கள் நிறைவு பெற்றிருக்கு. அத்தோடு சீசன் 1 விட சீசன் 2 வந்து மக்களிடையே அதிக ஃபேமஸ பெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றன குக்குகளும் கோமாளிகளும் செய்யும் சேட்டைகள் வந்து அளப்பெரியதா வந்து இருந்துச்சு. குறிப்பா இவர்களில் முக்கியமானவர்கள் புகழ், அஸ்வின், சிவாங்கி, பவித்ரா, பாலா, பாபா மாஸ்டர் போன்றவர்களை கூறலாம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கோமாளியாக பங்கு பெற்றியவர்கள் ஒருவர் தான் புகழ். இவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அதிக ரசிகர்களை கவர்ந்து தற்பொழுது திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பினையும் வந்து பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜய் சேதுபதி போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்நிலையில புகழ் தமிழகம் முழுவதுமே கொரோனா தொற்றால் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட நிலையில உணவுக்காக துன்பப்படக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வந்து நேரில் சென்று உணவளித்து வருகிறார். இவர் உணவளிக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருவதோடு புகழுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரே ஒரு செல்ஃபியால மனோபாலாக்கு ஏற்பட்ட விபரீதம் பற்றியும் பார்க்கலாங்க. இயக்குனரும் நடிகருமாக திகழ்கிறவர் தான் மனோபாலா. இவர் 40க்கும் மேலான படங்களில் நடித்து விட்டார். திரைப்படங்களில் தனது நகைச்சுவை பாணியில் நடித்து மக்கள் மனதை வந்து கவர்ந்தவர் தான் இவர். அத்தோடு சோசியல் மீடியாவில ரொம்ப பிஸியாக இருப்பவர். யார் படங்களுக்கு பூஜை போட்டாலுமே அந்த செய்தியை ட்விட்டர்ல பதிவிடுவாருங்க. அதே போல எந்த படங்கள் வெளியானாலும் வெற்றி பெற வாழ்த்து சொல்வார். அத்தோடு தனது புகைப்படங்களையுமே வந்து அவ்வப்போது பதிவிடுவார். எனினும் இந்த நிலையில தற்பொழுது அவர் படுத்திருப்பது போன்ற ஒரு செல்ஃபியை ட்விட்டர்ல வந்து வெளியிட்டிருக்கார். இதை பார்த்து அவர் மருத்துவமனையில படுத்திருப்பதாக நினைத்து கொண்டு என்னாச்சு சார், கொரோனா வைரஸ் ஏதாவது வந்துருச்சா, உடம்பு பாத்துக்கங்க என்று சொல்லி பலருமே நலம் விசாரித்ததோடு அவர் குணமடையவோ வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதையடுத்து தனது ட்விட்டர்ல வந்து உடனடியா வந்து ஒரு மறுப்பு செய்தி வந்து பதிவிட்டிருக்கார் மனோபாலா. அதில், என் அன்பு மக்களே, நான் ஏதோ ஒரு போட்டோவை போட அது இந்த லெவலுக்கு போகும்னு நினைக்கல. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. அன்பு காட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்று சொல்லி பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்தும் சினி வூர்ஸோட இணைஞ்சுக்கங்க.